கோட் படத்தில் கேப்டன் தளபதி என்ட்ரி தெரிக்கும். அரங்கை அதிரவிட்ட யுவன் பேச்சு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக உள்ள விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி 2026 வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க உள்ளார். ஒப்புக்கொண்ட படங்களுக்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகுவதாகவும் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின் மூலம் விஜய் தெரிவித்து உள்ளார். இது அவரது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் நடிகர் விஜய் தற்போது தனது 68வது திரைப்படமான கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இப்படம் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குகிறார். AJS என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கின்றார். விஜயின் புதிய கீதை படத்திற்கு பிறகு மீண்டும் யுவன் சங்கர் ராஜா விஜய் இணைந்துள்ளனர். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அங்கு கூடிய ரசிகர்கள் விஜயை சந்தித்தார்கள். இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்தில் கேப்டனும் நடிக்க இருக்கின்றார். அதாவது AI டெக்னாலஜி மூலம் கேப்டனை படத்தில் கொண்டு வர இருக்கின்றார்கள். இது குறித்து கேப்டனிடம் வெங்கட் பிரபு பேசி அனுமதி வாங்கியுள்ளார். மேலும் விஜயகாந்தின் குடும்பம் ஒரு கண்டிஷனுடன் இதற்கு சம்மதம் தெரிவித்து இருக்கின்றார்கள். விஜயும் கேப்டனும் வரும் காட்சிகள் தியேட்டரை தெரிக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்படத்திற்கு இசை அமைத்துள்ள யுவன் சங்கர் ராஜா இலங்கையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது நிருபர்கள் கோட் படத்தின் அப்டேட் கேட்டனர். அதற்கு சொல்ல முடியாது என்று சிரித்துக் கொண்டே பேசினார். மேலும் இந்த முறை மனசுல கலங்கிரியா இருக்கேன், பேச்சு கிடையாது வீச்சுதான் என எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு, நானும் காத்து கொண்டு இருக்கின்றேன், ஒட்டுமொத்த படக்குழுவினரும் காத்து கொண்டு இருக்கின்றனர். படத்தின் பின்னணி இசையும் நீண்ட காலம் பேசப்படும் என்று கணிக்கிறேன் என்றார்.